யஸ்ய வாக்குதி பர்யந்தாய இத்ராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குருவே பூயோ பூயோ நமோ நமஹ. விசுத்த விஜயான கணஸ்வரூபம் விஜயான விஷயான பத்ததீட்சம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவம் அஹம் பிரபத்தி. மாதஸ்தமம்புருஹவாசினி கிஞ்சிதே தத் விஜ்ஞாப்யதே மயி குருஷ்வ ததா பிரசாதம் ஆகர்ணயிஷ்யதி யதா விபுதேஸ்வரஸ்தே பிரயாணசௌ ப்ருதுகஜல்பிதவன்மதுக்திம். வைதேசிகஸ்ருதிகிராமபி பூயசீர்ணாம் வர்ணேஷு மாதி மஹிமா நஹி மாத்ருஷாந்தே இத்தம் விதந்தமபி மாம் ஸஹசைவ கோதே மௌனத்ருஹோ முகரயந்தி குணாஸ்த்வதீயாஹ. நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போஹுத்ய கிருஷ்ணம் பாரார்த்தம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமுத்யாபயந்தி ஸ்வச்சிஷ்டாயாம் ஸ்ருதிநிகழிதம் யாபலாத்கிருத்ய புங்கே கோதாத்ஸ்யை நமஹிதமிதம் பூய ஏவாஸ்து பூயஃ. மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராடப்போதுவீர் போதுமினோ நேரிழையீர். சீர்மல்குமாய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணியசோத இளம் சிங்கம் கார்மேணி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய். மார்கழி திங்கள்னு ஆரம்பிக்கின்ற முதல் பாசுரம், இந்த பாசுரத்தில் இவர்கள் நோக்கின்ற பாவை நோன்பு, அந்த பாவை நோன்பிற்கு ஏற்பட்ட ஒரு காலம் இருக்க அந்த காலத்தை கொண்டாடுகிறார்கள். அது மாத்திரமில்லை, இந்த முதல் பாட்டில் பிராப்திய பிராபக சங்கிரகம் என்று சொல்லப்படுகிறது. நாம் அடைய வேண்டியவர், அது மாத்திரமில்லை அதை நம்மளை அடைவிப்பவர். இத விஷயத்தை இந்த இடத்துல சொல்கிறதுன்னு அர்த்தம். அது மாத்திரம் இந்த முதல் பாசுரத்தில் அர்த்த பஞ்சகம்னு சொல்லக்கூடியதான ஐந்து விஷயங்கள், பிராப்திச பிரம்மணோரூபம், பிராப்திச்ச பிரத்யேகாத்மனா, பிராப்தி உபாயம் ஃபலம் செய்வ ததா பிராப்தி விரோதிச்ச வதந்தி சகலா தேவாக சேதிஹாச புராணக்காக என்று சொல்லப்பட்டுள்ள ஐந்து விஷயங்கள் அடையப்படும் எம்பெருமான், அடைபவர்களாக இருந்திருக்கிற ஜீவாத்மா, அந்த எம்பெருமானை அடைவதற்கு உண்டான உபாயம், அந்த எம்பெருமானை அடைந்து நாம் பெறும் பலன் கைங்கரிய ரூப பலன், அந்த எம்பெருமானை அடைவதற்கு விரோதியாக இருந்திருக்கிற நம்மளுடைய கர்மா பாபம் முதலியவைகள், இந்த ஐந்து விஷயங்களும் ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சாஸ்திரம். அந்த ஐந்து விஷயங்களும் இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்று பெரியோர்கள் பணிப்பர். மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் முதல்ல சொல்றார் மார்கழி திங்கள் என்பதாக. அந்த மார்கழி மாசத்துக்கு ஒரு விசேஷமாக இருந்துருக்கான். திங்கள் என்று சொன்னோம்னா சந்திரனுக்கு பேர் திங்கள்னு, ஆனா அந்த சந்திரனைக்கொண்டே மாசம் சொல்லப்படுகிறது. இது சாந்திரமானம் சௌரமானம் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுகிறது. சாந்திரமானம்ன்றது என்னன்னாக்கா சந்திரனை கொண்டு சொல்லக்கூடிய மாசத்தை சொல்லக்கூடிய ஒரு இது. அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிச்சு அதுக்கு இது வரைக்கும் முன்ன வரைக்கும் முடிகிற நாள் இருக்க இது சாந்திரமானம்னு சொல்றது. சௌரமானம்ன்றது சூரியன் அந்தந்த ராசியில் பிரவேசிக்கிற நாளை கொண்டு மாசமாக சொல்றது. அந்த ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு பிரவேசிக்கிற நாள் இருக்கு பாருங்கோ, அது அடுத்தவ நாளாக ஆயிடும். இதில் மார்கழி திங்கள், அந்த திங்கள்ன்றதுனால சந்திரனை சொல்லி சந்திரனுடைய 15 நாட்கள், அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து 15 நாள், பௌர்ணமிக்கு அடுத்த நாள்லேருந்து 15 நாள்னு சொல்லக்கூடிய 30 நாளை கொண்டு ஒரு மாதம்னு சொல்லியிருக்கு. வடக்கெல்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டாக்கா
பார்கஸ்பத்திய மானம்னு ஒரு மானம் இருக்கு, ஒரு வழக்கு. பௌர்ணமியிலேருந்து ஆரம்பித்து மாதத்தை கணக்கு பண்ணுறது, அந்த மாதிரி நாம்பெல்லாம் அதை வச்சு. அதே மாதிரி இந்த சாந்திரமானத்தில் சொல்லச்சு என்ன பண்ணுறோம்னு கேட்டோம்னா, அந்த பௌர்ணமி எந்த நட்சத்திரத்தோட சேர்றதோ அந்த நட்சத்திரத்தை கொண்டே அந்த மாதத்துக்கு பேரே வைக்கிறது. இப்போ சித்திர மாதத்தில் சித்ரா நட்சத்திரத்தில் அந்த பௌர்ணமின்றது வரும், ஆகையால் அதுக்கு சைத்திர மாதம்னு பேர். வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தன்னைக்கு பௌர்ணமி வரும், அதுக்கு வைசாக மாதம்னு பேர். அந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் சொல்லிட்டு வரச்சு, மார்கசீரிஷம்னு மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் மார்கழி மாதத்தில் பௌர்ணமின்றது சேர்றபடினால அதுக்கு மார்கசீரிஷம்னு பேர், மார்கழின்றது பேர். மார்கழி திங்கள், அந்த மார்கழி இருக்கு பாருங்க, மார்கழி மாதம் இருக்க நாத்திசீதா ந கர்மதா என்பதாக சொல்லியிருக்கிறது. ரொம்பவும் சீதமாகவோ அல்லது ரொம்பவும் கர்மத்தை கொடுக்கக்கூடியதாகவோ இருக்கிற மாதம் இல்லாத மாதம் இது அப்படின்னு சொல்கிற வசதாக இது சீதமாக இருந்துருக்கிற மாதம்தான். இருந்தாலும் பகவத் அனுபவத்துக்காக சொல்கிறது. ஆகையால் இது ஒன்று, நம்மளுடைய நாளுக்கு பிராம்ம முகூர்த்தம் போல சம்வத்சரத்துக்கு வருஷத்துக்கு பிராம்ம முகூர்த்தமாக இருந்துட்டுருக்கு. உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டு சொல்கிறோம். இந்த உத்தராயணம்ன்றது தேவமானத்தில் கார்த்தால வேலை ஆரம்பம், அதாவது நமக்கு ஒரு வருஷம்ன்றது தேவமானத்தில் ஒரு நாள். அந்த ஒரு நாளில் உதயம்ன்றது இருக்க தை மாதத்தன்னைக்கு உதயம், அது அந்த உதயமான ஸ்தானம். அந்த உதயத்துக்கு முன்ன இருக்கிற காலம் இருக்கு பாருங்கோ, அதுதான் பிம்மாலைன்னு சொல்லி சொல்கிறது, விடியற் காலம்னு சொல்கிறது. அந்த காலம் இருக்கு பாருங்கோ மார்கழி மாதம் ஒன்று. இதுக்கு பிராம்ம முகூர்த்தம்னு சொல்லி சொல்கிறோம், விடியற் காலத்துக்கு பிராம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம். அதே மாதிரி வருஷத்துக்கு இது பிராம்ம முகூர்த்தமாக இருந்துட்டுருக்கு. அது தவிர இந்த மாதத்துக்கு ஏற்றம் என்ன அப்படின்னா, மாதானாம் மார்கசீர்ஷோகம் ருசூனாம் குசுமாக்கரகான்னு பெருமாள் கீதையில் சொல்கிறார். ஒவ்வொரு விஷயத்துலேயும் நான் எப்படி இருக்கேன்றத பற்றி சொல்லச்சு, மாதங்களில் நான் மார்கழியாக நான் இருந்துட்டுருக்கேன்னு சொல்லி சொல்கிறேன், ரித்துக்களில் நான் வசந்த ரித்துவாக இருந்துட்டுருக்கேன்னு சொல்லி சொல்கிறார். அப்போது இந்த மார்கழி மாதத்துக்கு எம்பெருமானுடைய ஒரு சம்பந்தம் இருக்கிறதுனால இதுக்கு ஒரு ஏற்றம். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பார்க்கணும், இந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை கொண்டே சில மாதங்கள்லாம் மாதங்களுக்கு பெயர் வச்சு சொல்கிற ஒரு வழக்குன்றது இருந்துட்டுருக்கு. அந்த பிரகாரத்தில் பார்த்தோமானாலும் கேசவன்னு நாமத்தை உடைத்தானதாக இருந்துட்டுருக்கிறது இந்த மார்கழி மாதம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்ததான மாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மார்கழி மாதம் எப்பேற்பட்ட மாதம் தெரியுமா அப்படின்னா, இந்த மார்கழி மாதத்தில் கோபவிருத்தாள், அதாவது திருவாயிற்பாடியில் இருக்கிற கோபவிருத்தாள் எல்லாரும் அந்த குளிருக்காக பயந்துண்டு வெளியில் புறப்படாமல் இருந்துருக்கிற ஒரு மாதம். அதோட இந்த சிறுமியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துக்கு என்ன ஏற்றம்னு கேட்டால், அவள்லாம் என்ன வேணும்னு நினைக்கிறாளோ நினைக்கிற வஸ்து கிடைக்க போகிற மாதம் இந்த மாதம். அதுக்காக தான் இந்த மாதத்தை கொண்டாடுறாளாம். சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசா புண்ணியகா புஷ்பித காணனஹா என்பதாக சொல்லுகின்றார். அதாவது சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறோன்னு நினைக்கிறாராம். அந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைக்க செய்யே எந்த மாதத்தில் சித்திர மாதத்தில் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாராம். அந்த சித்திர மாதத்துக்கே ஒரு ஏற்றம் சொல்கிறாராம் வால்மீகி பவன். அயம் மாசா ஸ்ரீமான், அயம் சைத்திர மாசா, இந்த சைத்திர மாதம் இருக்க இது ஸ்ரீமானான மாதம், மிக உயர்ந்த மாதம் சொன்ன. இது சொன்ன உடனே காடு எல்லாம் அப்படியே புஷ்பிச்சுடுத்தான், புஷ்பிச்ச காணணும். ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ண போகிறான்னு உடனே அந்த சீசன் அன்சீசனை பற்றி பார்க்கவே இல்லையாம், எல்லாம் புஷ்பிச்சிருந்துருக்கு அப்படின்னு ஒரு சமிருத்தியை சொல்லக்கூடியதான மாதம் இருக்க இந்த மாதம். இந்த மாதத்துக்கு மார்கழி திங்கள் என்று சொல்கிறார்.
இதுக்கும் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா, இது எல்லா மாசத்தை காட்டிலும் இது விசேஷமான மாசம், ஸ்ரீமானான மாசம்னு சொல்றார். ஏன்? அந்த ராஜாவாக, ராமர் ராஜாவாக ஆக போற மாசம் இது. இந்த எம்பெருமான் சக்கரவர்த்தி என்னுடைய மனோரதத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிற மாசம் அயம் மாசகா என்பதாக சொல்றது. அப்ப அந்த மார்கழி மாசத்துக்கு ஒரு ஏற்றம், இப்போ இந்த இடத்துல, அதாவது அந்த இடத்துல சித்திர மாசத்துக்கு ஏற்றம் ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த இடத்துல மார்கழி மாசத்துக்கு ஏற்றம் சொல்லப்படுகிறது. சித்திர மாசத்துக்கு ஏற்றம் எதனால சொல்லப்படுகிறதுன்னு கேட்டா, சேஷியாக இருந்திருக்கிற எம்பெருமான், சேஷபூத்தாளாக இருந்திருக்கிற அயோத்தியில இருந்திருக்கிற ஜனங்கள் எல்லாரையும், அவர் அந்த அயோத்தியா இருந்திருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் கிட்டும்படியாக இருக்கிற ஒரு நாள், அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி நடக்கிற நாள் இருக்கு அந்த மாசத்துக்கு, இது சைத்திர மாசம்னு அதுக்கு சிறந்ததான மாசம்னு சொல்றார். இங்க என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாக்க, சேஷபூத்தாளாக கண்ணனுக்கே அடிமையாக இருந்திருக்கிற ஆயர் சிறுமிகள் எல்லோரும் கண்ணனை அடையும்படியான ஒரு காலம் இருக்கு பாருங்கோ, அந்த மாசமா இருக்கிறபடினால மார்கழி மாசம். அந்த மார்கழி மாசத்திற்கு ஒரு ஏற்றம் என்பதாக சொல்லுகின்றார். இந்த மார்கழி மாசத்துல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு பெருமாளுக்கு இருக்கிற மாதிரி இதுக்கும் இருக்கு. பெருமாள் பாவன சர்வலோகானாம் தொமேவ, லோகம் எல்லாத்துலேயும் பரம பவித்திரமாக இருந்திருக்கவர், பரம பரிசுத்தமாக இருந்திருக்கவர் சாட்சாத் எம்பெருமான் தான் என்று சொல்லுகிறார். அதே பெருமாளை பற்றி சொல்லச்சே, பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரி என்பதாக சொல்லுகின்ற ஹாரிணம் என்பதாக சொல்லுகின்றார். அந்த புருஷாளுக்கெல்லாம் கண்ணை கொள்ளை கொள்பவராக இருந்திருக்கவர் எம்பெருமான் என்பதாக. ஆகையால அந்த பெருமாளை பொறுத்த வரைக்கிலும் போக்கியமாகவும் பாவனமாகவும் இருந்திருக்கிறதுன்றது பெருமாளுக்கு எப்படி இருந்திருக்கோ அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த திருவாயர்பாடியில் இருந்திருக்கிற சிறுமியர்களுக்கு இந்த மாசம் இருக்கு பாருங்கோ, பரம பரிசுத்தமாக, இது வைஷ்ணவமான மாசமாக போயிட்டு அப்படினால இந்த மார்கழி மாசம் பரிசுத்தமாக இருந்திருக்கு. அந்த பகவத் அனுபவம், கிருஷ்ணானுபவம் ஏற்பட போறதுனால இவாளுக்கு போக்கியமாகவும் இருந்திருக்கு. ஆகையால அந்த மாசத்துக்கே ஒரு ஏற்றம் என்று சொல்கின்றார். மார்கழி திங்கள், அது மார்கழி மாசம், அதுக்கு திங்கள் அதை விசேஷமாக சொல்லுகின்றார். மதி நிறைந்த நல்நாளால், இது எல்லாரும் இந்த மார்கழி மாசம்ன்றது சாபிமதம் பெறுகின்ற ஒரு சாத்விகமான மாசம் இருந்திருக்கு, வைஷ்ணவமான மாசம் இருந்திருக்கு. இந்த பெருமாள் பொன்முடிசூட காடு பூமுடி சூடிற்றே என்று சொல்லுகின்றார். அதாவது புஷ்பித காரணகா என்பதற்கு மதி நிறைந்த அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மதி நிறைந்த நாள்ன்றது இருக்க சம்பூர்ணமான அங்கத்தோடு, அதாவது சம்பூர்ணமாக இருந்திருக்கிற நாள், சந்திரன் சம்பூர்ணமாக இருந்திருக்கிற நாள். இது கிருஷ்ணபட்சம் இல்லை, இது சுக்லபட்சம் என்பதாக அர்த்தம். அதுலேயும் பௌர்ணமி, இந்த பௌர்ணமிக்கு மதி நிறைந்த நாளான்றது. ஒவ்வொரு மாசத்துலேயும் மார்கழி மாதம் ஆரம்பத்தன்னைக்கு பௌர்ணமி வரும்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு மாதிரி வருந்தன் இருக்கும். ஆனாலும் இந்த இடத்துல எம்பெருமான அடைவதற்கு எந்த ஆள் அப்படின்னு சொன்னோம்னா, ஒவ்வொன்றத்துக்கு நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, நல்ல காரியம் பண்ணுறதுக்கு நாள் சொல்லச்சே, ஆபூரியமானே பட்சே புண்ணிய நட்சத்திரே என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபூரியமானே பட்சேன்னாக்க சுக்லபட்சத்துலேன்னு அர்த்தம். சுக்லபட்சத்தில் புண்ணியமான நட்சத்திரத்தில் நல்ல காரியங்கள், விவாகாதி நல்ல காரியங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரியே இப்போ இவா பண்ண போகிறது ஒரு மிகச்சிறந்ததான ஒரு நோன்பு. இந்த நோன்புன்றது நல்ல காரியமாக போயிட்டு அப்படின்னால, இந்த நல்ல காரியம் பண்ணுறதுன்றது நல்ல காரியம் நல்ல நாளில் தானே ஆரம்பிக்கணும், அந்த நல்ல நாள் எதுன்னாக்க இப்போ வந்திருக்கு, இது சுக்லபட்சமாக அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இது எப்படி வந்திருக்கு தெரியுமா அப்படின்னா, கோல் விழுக்காட்டிலே சேர விழுந்தது என்பதாக சொல்லப்படுகிறது. இவாளுடைய மனசு நன்னா இருந்ததுன்னாக்க, நன்னா இருந்த உடனே அது எந்த நாளைக்கு அந்த நல்ல காரியம் பண்ணணும்னு நினைக்கிறாளோ, தானா அந்த நாள் நல்ல நாளா அமைஞ்சு போயிட்டோம்.
இங்க இருக்கிற 500,000 குடிகளுக்கும் சிறுமியர்களுக்கும் உத்தமமான மனசு, கிருஷ்ணனிடத்துல அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு உடையவர்களா இருந்துட்டு இருக்கா. இவாளுடைய திருஷ்டியில, இவாளுடைய எண்ணத்துல கண்ணனை அடைய வேணும் என்று நோன்பு நோக்க ஆரம்பிக்கிற நாள், அது தானாக கோல் விழுக்கட்டாலே அது நல்ல நாளாக அமைஞ்சு போயிடுத்து என்பதாக சொல்லுகின்றார். மதி நிறைந்த நன்னாளால் என்பதாக சொல்லுகிறார். மதி நிறைந்த நாள், ததீய கம்பீர மனோனுசாரிணா என்பதாக சொல்லப்படுகிறது. பவந்தி லீலா விதயஷ்ட வைதிகாக ததீய கம்பீர மனோனுசாரிணா, அளவந்தார் ஸ்தோத்திரத்தில் சொல்றார். ததாஸ்ரிதானாம் ஜகதுத்பவஸ்திதி பிரணாச சம்சார விமோசனாதயஹ பவந்தி லீலா விதயஷ்ட வைதிகாக ததீய கம்பீர மனோனுசாரிணா என்பதாக. உன்னை ஆசிரித்தவர்களாக இருந்திருக்கிறவாளுக்கு அந்த வைதிகமான ஒரு விதிகள்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் கூட உன்னுடைய மனசை அனுசரித்து தான் வந்து சேர்றதாம். அது தானாக வந்து வர்றது, அவளுக்கு எந்த விதமான குறவும் வராதுன்னு அர்த்தம். அதாவது அவர்கள் பகவானை ஆசிரியத்தவர்கள், எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணவர்களுக்கு அவளுடைய வைதிக கர்மாக்கு எந்த விஷயமான லோபமும் வராது, குறைபாடும் வராது. அது எம்பெருமானுடைய மனோரத பிரகாரத்துக்காக அந்த விதிகள்லாம் அவர்களாலே நிறைவேற்றப்பட்டதாக ஆகும் என்பதாக சொல்லுகின்றார். அதே மாதிரி மதி நிறைந்த நன்னாளால் என்று சொல்லப்படுகிறது. அந்த நன்னாள் மதி நிறைந்த நாள், இது உத்தமமான நாள் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு மாத்திரமில்ல, அடுத்தது இத்தனை நாள் வரைக்கும் ஆண்டாள்லாம் என்ன பண்ணியிருந்தா, ஆண்டாள்ன்றது அதாவது திருவாயர்பாடியில் இருந்த ஆட்சியர்கள்லாம் தங்களை பத்தி சொல்லச்சே, இவள்லாம் கண்ணனோட போகக்கூடாதுன்னு அங்க இருக்கிறவாள்லாம் சொல்றாளாம். சொன்னா இவாளால கண்ணனால கண்ணனை விட்டு இருக்க முடியாத ஒரு நிலைமை இருந்துட்டு இருக்கு. இப்படி இருந்துட்டு இருக்கச்சே, என் நான் எப்படியானா கண்ணனோட சேர்ந்துடுறேன்னு இவா சொல்றான். அப்பா சொல்ற வார்த்தையை கேட்கல, அம்மா சொல்ற வார்த்தையை கேட்கல, அண்ணன் தம்பிகள் சொல்ற வார்த்தைகளை கேட்கல. அந்த பொண்ணு தானும் யாரையோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொன்னாக்கா எல்லாரும் வந்து அந்த பொண்ணை நிந்திப்பார்களோ இல்லையோ. அந்த மாதிரி உனக்கு கெட்ட பேர்லாம் வேண்டாம், என்னை கொண்டு போய் பாதராத்திரியில கொண்டு போய் கண்ணன் இருக்கிற இடத்துல கொண்டு விட்டுரு சொல்லி ஆண்டாள் சொல்ற. அந்த மாதிரியாக இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து இப்ப கண்ணனோட சேருவதற்காக ஏற்படுத்தின நாள் இந்த நாளாக இருந்திருக்கு, மதி நிறைந்த நன்னாளாக இருந்திருக்கு. இங்க சொல்ற ஆண்டாள் பாசுரம் நாச்சியார் திருமொழியில, கூட்டில் இருந்து கிளிய போதும் கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கும், ஊட்டக்கூடாது செருப்பனாகில் உலகளந்தான் என்று உயரக்கூவும், நாட்டில் தலைப்பழி எய்தி உங்கள் நன்மை இழந்து தலையிடாதே, சூட்டியர் மாடங்கள் சுழ்ந்து தோன்றும் துவராபதிக்கு என்னை உய்த்திடுமின். ஒரு கிளி இருக்குமா, அந்த கிளி என்ன பண்ணுமா, கூட்டில் இருந்துட்டு எப்ப பார்த்தாலும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு இருக்குமா. அந்த கோவிந்த நாமத்தை சொன்னாலே பிடிக்காதான் அந்த கிளியை வளர்க்குறவாளுக்கு. அதனால் அது என்ன பண்ணும், தபார் இனிமேல் கோவிந்த நாமாவை சொன்னையானாக்கா உனக்கு ஆகாரம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஆகாரம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஆகி போச்சுனாக்கா அந்த கிளி அப்போ என்ன பண்ணுமா, ஊட்டக்கூடாது செருப்பனாகில் உலகளந்தான் என்று உயரக்கூவும், கோவிந்த நாமத்தை கொடுத்து திருவிக்கிரமான்னு சொல்லிட்டு லோகம் மொத்தத்தையும் அளந்தான்னு சொல்லி இன்னொரு பெருமாள் நாமத்தை இன்னும் ஒசர ஒசர ரொம்ப எழும்பி எழும்பி அது பேசுமா, அது அப்படி இவ சொல்றத கேட்காது. அதே மாதிரி ஸ்தித்தி தான் எனக்கும், நீ அம்மா வேணானாலும் அப்பா வேணானாலும் கண்ணனோட சேராதே சேராதேன்னு சொன்னாலும் என்னால் சேராத இருக்க முடியாது. ஆகையால் உங்களுக்கு ஒன்றும் கெட்ட பெயர் வேண்டாம், என்னை கொண்டு போய் சூட்டு எர்மாடங்கள் சூழ்ந்து தோன்றும் துவராபதிக்கு என்னை உய்த்திடுமின், அந்த இடத்துல என்னை கொண்டு விட்டுடு, மதுரையும் பதியில கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்றார். அந்த மாதிரி ஒரு ஸ்திதி இல்லாமல் எல்லாருக்கும் ஏற்புடையதாக இருக்கின்ற மதி நிறைந்த நாள் இந்த நாள் என்று சொல்லுகின்றார். அதுக்கு அடுத்த பதம் சொல்றார்,
நன்னாளால் நன்னானா. இது பௌர்ணமி தினம். இந்த பௌர்ணமி தினத்துல கிருஷ்ணனுடைய முகத்தை, திருமுக மண்டலத்தை பரிபூர்ணமாக பார்க்கக்கூடியது நாள். ஆகையால மதுரந்த நாள். ஆகையால இது நன்னாளால் ஆயிடுத்து. இந்த மாசத்திற்கும் பட்சத்திற்கும் நாயக்கல் போல இருந்திருக்கிற நாள். குரோபவருத்தர்கள் யாருக்கு ஒரு நாள் நல்ல நாள்னு எப்படி சொல்றது அப்படின்னா, தன்னுடைய அபிமதம் நிறைவேறுகிற நாள் இருக்கு பாருங்கோ. நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த நினைக்கிறது பூர்த்தியாகிற நாள் இருக்கு, அந்த நாள் தான் நல்ல நாள்ன்றது. பசங்க எக்ஸாமினேஷன் எழுதுறது அப்படின்னாக்கா, பாஸ் பண்ணினாக்கா பாஸ் பண்ற நாள் நல்ல நாள், அவ்வளவுதானே சொல்றது. நாம பெரியவாளுக்கு சொல்றோம், பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறோம், அந்த பசங்க கல்யாணம் பண்ணி வைக்கிற நாள் அதுக்கு நல்ல நாள். இப்படி ஒவ்வொன்றும் நம்மளுடைய மனோரதம் பூர்த்தியாகிற நாள் எதுவா இருந்துருக்கோ அது நல்ல நாள் ஆயிடுச்சு. இப்ப 500,000 குடியில இருக்கிற சிறுமியர்களுக்கும் இத்தனை நாள் வரைக்கும் கண்ணனோட சேர முடியாத இருந்துருக்கிறது போக, அந்த கோபவருத்தர்களே கண்ணனோட சேர்க்கும்படியாக இருந்துருக்கிற நாள் இருக்கு பாருங்கோ, இந்த நாள் தான் நன்னாள். பகவத் பிரசாதத்துக்கு காரணமாக இருந்திருக்கிற நாள் இது நாள், நல்ல நாள் என்று சொல்றார். தானகம் துஷத குரூரானு சம்சாரேஷு நராதமானு க்ஷிபாம் வெஜஸ்ரம் அசுபானு ஆசுரேஷ்வேவயோனிஷு என்று கண்ணன் கீதையில அருளி சொல்றான். யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல அதாரப்படுறாளோ, பாகவதர்களிடத்துல அதாரப்படுறாளோ, அவள்லாம் நராதமாள், மனுஷாளுக்குள்ளேயே கேடுகட்டவர்கள். அவர்களை க்ஷிபாம் யஜஸ்ரம் அசுபான்னு ஆசுரேஷ்வேவ ஏனுஷு, அவர் அசுபமாக இருக்கிறவள், அவர்களை மீண்டும் மீண்டும் ஆசுரயோனியிலேயே பிறக்கும்படியாக நாம் பண்ணுவேன்னு சொல்லி சொல்றார். ஆனா யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல பக்தியோடு இருந்திருக்காளோ அவளெல்லாம் தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகந்தம் ஏனமாம் உபஜீவந்தி தே. அவளுக்கெல்லாம் ஒரு நல்ல புத்தியை நான் கொடுப்பேன், எப்பவும் நல்ல எண்ணத்தோடு இருந்துருக்குவேன், என்னை பிரீத்தியோடு அடையிறவர்களாக இருந்துருக்கிற அவர்களை, அவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து என்னையே அடைந்து ஒய்யும்படியாக பண்ணுவேன் என்று சொல்கிறார். இந்த நாள் இங்கே மார்கழி திங்களில் ஆண்டாள் சொன்ன நாள் இருக்கு பாருங்கோ. ததாமி புத்தி யோகம் என்று எம்பெருமான் சொன்ன பிரகாரத்துக்கு நமக்கு நல்லதை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கிற நாள் இருக்கேன், இந்த நாள் தான் நன்னாள் என்பதாக சொல்லுகின்றார். ஒன்று. ரெண்டாவது விஷயம், பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் என்பது. பகல் கண்டேன் அப்படின்னு சொல்றது இருக்க, என்னைக்கு நாம எம்பெருமான சேவிக்கிறோமோ அன்னைக்கு தான் பகல், அதுக்கு முன்ன இருக்கிற நாள் வரைக்கும் ராத்திரி தான். என்னைக்கு இவர்கள்லாம் கிருஷ்ணனோட சம்சலேஷத்தை அடைவதற்கு ஒரு வழி ஏற்படுத்திருக்கோ அன்னைக்கு தான் இவாளுக்கு நல்ல நாள். அதுக்கு முன்ன எத்தனையோ நாள் யோகம் நன்னா இருந்தாலும் சரி, கரணம் நன்னா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அதெல்லாம் இவாளுக்கு நல்ல நாளே இல்லை என்று சொல்றது. மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால். அக்ரூரர் சொல்றார் ஒரு வார்த்தை இந்த நல்ல நாள்ன்றதுக்கு. கம்சனுடைய சோத்தை சாட்டு அவர் வளர்ந்துருக்கவர் அங்க. அந்த கம்சனே சொல்ற, தனுர்யாகம் நடக்கிறது, இந்த தனுர்யாகத்துக்கு கிருஷ்ணனையும் பலராமனையும் போய் அழைச்சிடுவான்னு அக்ரூரர் சொல்லி அனுப்புறான். இப்ப கண்ணனை போய் அவர் அக்ரூரர் அழைச்சிட்டு வரப்போறே. அப்ப நினைச்சுக்கிறான், என்னை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளும் இந்த கம்சன் சோத்தை சாட்டு வாழ்ந்ததுனால இது நல்ல நாளே கிடையாது, இனிமே தான் எனக்கு வெடிவே வரப்போறது. அத்யமே சபலஞ்சன்ம சுப்பிரபாதாஜமே நிஷா, இதுதான் சொல்றது இப்படிப்பட்ட நாள் என்பதாக அவர் அக்ரூரர் சொல்ற வார்த்தை நமக்கு நல்ல விடிவு உண்டாக போற நாள் என்று. மாசத்தை கொண்டாடி, பட்சத்தை கொண்டாடி, நாளை கொண்டாடுறதுனால இருக்கிறதுனால அந்த எம்பெருமான அடைவதற்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு இதை சொல்லுகின்றார். கையாறு சக்கரத்து என் கருவாணிக்கமே என்றென்று பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பொற்றிழிந்தேன் பெற்றொழிந்தேன் விதி வாய்க்கின்று காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனாலே. நம்மாழ்வார் அனுசந்தானம் பண்றது,
நாமெல்லாம் அவர் தன்னைத்தானே சொல்லுகிறார், கையார் சக்கரத்தை என் கருவாணிக்குமே என்றென்று பொய்மே பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பொற்றடைந்தேன் என்பதாக சொல்லுங்க. பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றோம், ஸ்தோத்திரம் பண்ணச்சே உண்மையான பிரீத்தியோட ஸ்தோத்திரம் பண்ணலையா? எல்லாரும் நீங்கள்லாம் உபன்யாசம் கேட்குற, எல்லாரும் உபன்யாசம் கேட்குற அப்படின்றதுக்காக ஒரு ஒரு விருத்திக்காக இது பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறது. அவன் சுயன் நாஸ்திகனாக இருந்து, அவன் சுயன் நாஸ்திகனாக இருந்து விருத்திக்காக பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறவனாக இருந்தா கூட அவன் கையாறு சக்கரத்தின் கருவாணிக்கும்னு அவன் சொல்லிட்டபடியினால அவன் பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி அவன் சொல்றதெல்லாம் பொய்யாகவே சொல்லி அவன் ஆந்தரிக்கமா மனசோட கூட ஒரு பக்தியோட ஒன்றும் சொல்லாமல் சொன்னாத கூட அப்ப கூட பெருமாள் என்ன பண்றான், மெய்யே புற்றழிந்தேன், அவனுக்கு கொடுக்கறது இருக்கு பாருங்கோ நிஜமாகவே கொடுத்துட்டு இருக்கார் என்பதாக சொல்லுங்க. இப்படிப்பட்டவாளுக்கே பொய்யாக எம்பெருமானிடத்துல பிரீத்தி வைக்கிறவாளுக்கே பெருமாளுடைய அனுகிரகம்ன்றது இருக்க மெய்யாக பரிபூர்ணமாக இருக்கு அப்படின்னு சொன்னவானாக்க அந்த கண்ணனே சர்வமும் என்று நினைக்கிற திருவாயர் பாடியில இருக்கிற கோபியர்களுக்கு பெருமாள் எப்படி அனுகிரகம் பண்ணுவான்றத யோஜனை பண்ணி பாருங்க. இவர்களுக்கு கிடைக்கிற அனுகிரகம் பண்ற நாள் தான் இது நன்னாள் என்பதாக சொல்லுகின்றார். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர். இது நல்ல நாளா இருந்துருக்கு. யாரெல்லாம் நீராட போதுவீர் போதுவினோ, போதுவீர் போதுவின், நீராட வேண்டும் என்று விருப்பம் உடையவர்களாக இருக்கின்றவர்களோ அவர்கள் எல்லாரும் வாருங்கள் என்பதாக சொல்லுகின்றார். போதுவீர் போதுவின், இத்தனை நாளா கிருஷ்ண விரகம், கிருஷ்ணனுடைய பிரிவுனாலே ஏற்பட்ட ஒரு தாபம், அந்த தாபம் போய் இப்ப கிருஷ்ணானுபவம் ஏற்பட போகிறது. அந்த கிருஷ்ணனானுபவம்ன்றது கிருஷ்ணனோட ஒரு சேருவதாக இருந்திருக்கிற ஒரு அனுபவத்தினால இதுதான் இவர்களை பொறுத்த வரைக்கும் நீராட்டம் என்று சொல்லுகிறது. அந்த கிருஷ்ணானுபவம் பண்ண விரும்புகிறவர்கள் யார் யாரெல்லாம் இருக்காளோ அவ எல்லாரும் வாருங்கோள் என்பதாக சொல்லுகின்றார். நீராட போதுவீர் என்று சொல்லுகின்றார். இதுக்கு சொல்லச்சே இந்த பகவத் அனுபவத்தை சொல்லச்சே ஏக பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிவ ஹ்ரதம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி, இந்த பிரம்மம் இருக்க இந்த பிரம்மத்துல நுழைந்தவனாக இருந்துருக்கோம் அப்படின்னா மகாபாரதத்துல சாந்தி பருவத்துல சொல்ற வெயில் காலத்துல ஒரு நீர்நிலை குளம் மதுகு போன்ற இடத்துல போய் தீர்த்தம் ஆடினமானாக்க எப்படி ஒரு குளிர்ச்சியாக இருந்துருக்குமோ அந்த மாதிரி பரபிரம்மத்தை அடைஞ்சு நாம சாந்தனாக ஆகிறேன், தாபம் இல்லாதவனாக, சாம்சாரிக தாபம் இல்லாதவனாக, துக்கம் கலவாத ஒரு சுகத்தை அடைபவனாக ஆகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரியாக தான் நீராடப் போதுவீர், நீராடம் என்பது அந்த பகவத் சம்ஸ்லேஷத்துக்கு காரணமாக இருந்திருக்கிற ஒரு சேர்க்கையை இந்த இடத்துல சொல்ற. லோக திருஷ்டியில மார்கழி நீராடுவதுன்றது இருந்தா இருந்துட்டு போட்டோம், என்ன பொறுத்த வரைக்கும் இருந்தான் அப்படின்னு இப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இங்க ஒரு பரிபாஷையான வார்த்தை நீராடுதல் என்பது, இது கௌரவமான வார்த்தை. இந்த கௌரவமான வார்த்தை யாருக்கு சொல்லுவா, பெரியவாளுக்கு சொல்லுவா. சுவாமி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோம்னா நீராட்டம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவா. பெருமாளுக்கு நீராட்டம் ஆயிட்டு இருக்கு, தாயாருக்கு நீராட்டம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லுவா. உன் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு பதில் குளிச்சுட்டு இருக்கான் தான் சொல்லுவேன், தவிர பையனுக்கு நீராட்டம் ஆறுதுன்னு சொல்ல மாட்டான். இது இந்த நீராடுதல்ன்ற சப்தம் இருக்க இந்த சப்தம் கௌரவமான சப்தம். இங்க இருக்கிறவாள்ல நீராட போதுவீர்னு சொல்றவா யாரு, தோழியர்கள் ஆட்சியர்கள். அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிச்சு நீ நீராடுறியா நான் நீராடுறேன்னு அப்படி கேட்பாள. நான் சமமா இருந்துருக்கவா, நீ குளிச்சுட்டு வரையா நான் குளிச்சுட்டு வரேன்ன்றதும் அப்படிதான் சொல்லணுமே தவிர இந்த சமமா இருந்துருக்கிறவா இப்படி ஒரு கௌரவமான பதத்தை பிரயோகம் பண்ண மாட்டா. இப்ப இந்த பதத்தை இங்க பிரயோகம் பண்ணிருக்கார்.
ஆண்ட சொல்லிருக்க. இதுக்கு காரணம் என்ன? என்ன திருப்பாவளி இல்லாத சூக்ஷ்மார்த்தம் கிடையவே கிடையாது, வேற எங்கேயும் இருக்காதுன்னே சொல்லலாம். இங்க சூக்ஷ்மமான அர்த்தம் என்னன்னு கேட்டா, பகவத் கைங்கரியத்துல ஈடுபடுறவாள் யாராக இருந்தாலும் அவா செய்யற காரியத்தையும் அவா பண்ற விஷயத்தையும் அதுக்கு கௌரவமாக தான் சொல்லணும். நம்மளுடைய அண்ணனோ தம்பியோ குழந்தையோ இவாளே ஒரு சன்னதியில அர்ச்சகாளாக இருந்துருக்கா, அப்போ அர்ச்சகாளாகவோ இல்லை இன்னொரு கைங்கரியம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாள்னாக்க, அப்ப போய் நம்ம பையன்தானே நம்ம தம்பி தானேன்னு சொல்லிட்டு அவள் அந்த ஏகவச்சனத்தாலேயோ அந்த சம்போதனத்தை அந்த பேர் சொல்லி கூப்பிடுறதுன்றது கூடாது. ஆகையால இவாளே இருந்தா கூட பகவத் கைங்கரியத்தில் இருந்துருக்கிறவா நம்ம குழந்தைகளாக இருந்தா கூட அவளையும் கௌரவமாக தான் சொல்லணுன்றது ஒரு விஷயம். அதே மாதிரி இங்க இருக்கிற ஆயர் சிறுமியர்கள் எல்லோருமே பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட்டவர்களாக இருக்கிறபடினால அவர்களை பார்த்து நீராடப் போதுவீர் என்று சொல்லுகிறார். கண்ணவரும் கைதழும் பிள்ளையை பிள்ளை என்று எண்ணப் பெறுவீரு என்று சொல்லுகிறார்கள். அந்த திருக்கண்ணபுரத்தை சேவிக்கிற குழந்தையை பார்த்து அதை பார்த்து டே பையான்னு கூப்பிடலாமா அப்படின்னா கூப்பிடக்கூடாது அப்படின்னு கௌரவமான சப்தத்தை சொல்றா அப்படின்றது மாத்திரம் போருமே தவிர இதுக்கு விசேஷமா சொல்லணும்ன்றது அவசியம் இல்லை. நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் போதுவினோ போதுவீர் போதுமினோ என்பதாக சொல்லுகின்றார். இப்ப இங்க என்ன பண்ணணும், ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த யாகத்துக்கு எத்தனையோ அதிகாரம் யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா சில பேர் தான் பண்ணலாம், திரைவர்ணிகால் தான் பண்ணலாம், மீதி பேர் பண்ணக்கூடாது. இங்க பகவத் அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் இச்சை இருந்துருக்கோ அவ எல்லாரும் எம்பிரமான சேவிக்கலாம். ஆகையால கிருஷ்ணானுபவத்துக்கு யார் யாரெல்லாம் அனுபவம் கிருஷ்ணானுபவம் பண்ணணும்ன்ற எண்ணம் இருந்துருக்கோ அவ எல்லோரும் இந்த அனுபவத்தை அனுபவிப்பார்களாக என்பதாக சொல்லுகின்றார். அவெல்லாம் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதனால சாத்தியோபாயம் நாம செய்ய வேண்டிய ஒரு உபாயத்தை சொன்னதாக ஆகிறது. நேரிழையீர் போதுமினோ நேரிழையீர், இது ஒரு சம்போதனம் அதிகாரி சொல்ற. யார் சம்போதனத்தினால சொல்ற? சிறந்த ஆபரணங்களை உடையவர்கள் என்பதாக சொல்லுகின்ற. சிறந்த ஆபரணங்களை உடையவர்கள், ஆபரணங்கள் யாருக்கு என்ன ஆபரணம் அப்படின்னு சொன்னோம்னா இதுல உள்ளர்த்தம் சொல்றோம். இந்த ஞானம் சக்தி இதெல்லாம் இருந்துருக்கிற இதுகள்லாம் தான் ஆபரணம்ன்றது ஒண்ணும். இங்க பார்த்தோம்னா மேலெழுந்த வாரியான அர்த்தம் சொல்லச்சு, கண்ணனோட அனுபவிக்கிறது தானே இவளுடைய ஆசை. இவ எப்பவுமே பரிபூர்ணமான ஆபரணங்களோட தான் இருந்துட்டு இருப்பாளாம் அவ. ஏன்னா எந்த சமயத்துல கண்ணன் இவளோட சேருவான்றது அவளுக்கு தெரியாது. அவன் கண்ணன் வர சமயத்துல தாங்கள் ஆபரணங்கள்லாம் இல்லாமல் இருந்துட்டாள்னாக்க அந்த கண்ணனை அனுபவிக்காத ஆபரணம் நமக்கு என்னத்துக்கு, அது வாண்டாமே. ஆகையால கண்ணன் அனுபவிக்க கூடியதாக இருந்துருக்கிற எல்லா ஆபரணத்தையும் எப்பவுமே இவெல்லாம் சாத்தின் இருப்பா அப்படின்றது ஒண்ணு. நேரிழையீர் என்பதுக்கு என்னன்னா ஸ்திரீக்களுக்கு ஆபரணமே என்ன, மடம் நாணம் என்று சொல்லப்படுகின்ற ஆத்ம குணங்கள் தான் அலங்காரம். அந்த மாதிரியான அச்சம் மடம் நாணம் முதலிய ஆத்ம குணங்களை பரிபூர்ணமாக உடையவர்கள் இவர்கள் என்பதாக சொல்லுகின்றார். நேரிழையீர் என்பதாக. அடுத்தது இவர்கள் இது விபரீத லட்சணையிலையும் அர்த்தம் சொல்லலாம். இவெல்லாம் கிருஷ்ணானுபவத்துக்காக கிருஷ்ணனை அனுபவிக்கணுன்றதுக்காக இவ ஏதோ கோணாமணால்னு ஆபரணங்கள்லாம் போட்டுட்டு வந்துட்டாளாம். இந்த கோணாமணால்னு ஆபரணங்களை போட்டுட்டு வந்துட்டு அப்படின்னால அவளை பார்த்து ரொம்ப நன்னா போட்டு வந்திருக்கீங்களே நீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துருக்கான். அதுவும் விபரீத லட்சணம் இல்லை. ஏன்னா வாசல்ல கிருஷ்ணன் ஏழுறான், அந்த கிருஷ்ணன் பாகன போன உடனே அதாவது கிருஷ்ணன் புல்லாங்குழல் எடுத்து ஊதின உடனே இவ அங்க இருந்துருக்கவா எல்லாருமே என்னென்ன பண்ணிருந்து என்ன பண்ணியிருந்தாலும் அப்படி அப்படியே பண்ணிடும். பரிச்சிதம் கிஞ்சி தீவாந்தரீயம் காசித் சமாலம்பிய சகைவ காஞ்சா
சித்தேவ தீவிரேண குதூகலேன க்ஷணேன வாதாயன பாசாதம். அந்த மேல் உத்திரிய மாதிரி ஒண்ணு போட்டு இருக்கா, அந்த துணி கீழே விழுந்துட்டே இருக்குதான். அத்த கூட பாக்கலாம், அது ஒரு கையால் அதை பிடிச்சுட்டு அதே மாதிரி ஒட்டியான ஊத்தி கட்டிண்டே இருந்தாலாம், கட்டிண்டே இருக்கச்சு அது மொத்தம் கட்டி முடிக்கலையாம். அதுக்குள்ள வந்து வாசல் பெருமாள் கிருஷ்ணனுடைய அந்த கானம் கேட்ட உடனே ஓடி போனோம்னுட்டு ஓடி போறாளாம். அந்த அந்த ஒட்டியானம் கட்டின்னு இருக்கிறத கையால பாதி பிடிச்சுட்டே ஓடிடலாம். கித்தேவ தீவிரேன குதூகலேன அமுச்ச தாடங்க மனங்க சக்கரம் வேதரே சத்வரமாவ்ரஜந்தி. ஒரு காதுல போட்டுட்டாளாம் காதுக்கு, இன்னொரு காதுக்கு போட்டுக்காதையே ஓடி வந்துட்டாளாம். அந்த எந்த காதுல போட்டு இருக்கா, எந்த காதுல போட்டுக்கல அப்படின்றத பாக்கணும். சவ்யேதரே சத்வரம் ஆவரஜந்தி அப்படின்னா, அதாவது வலது காதுல போட்டுட்டா இடது காதுல போட்டுக்கல, இடது காதுல போட்டு வலது காதுல போட்டுக்காத படியா இருந்துட்டு இருக்கா. இப்படி வாமபாகஸ்து நாரீனாம் சிரேஷ்டா பும்சாம் தட்சிணா, வாமபாகம் பெண்களுக்கு இடது பக்கம் சிறந்தது, புருஷாளுக்கு வலது பக்கம் சிறந்தது. அந்த புருஷாளுடைய வலது பக்கத்துல பெண்கள் இருப்பா, இந்த தம்பதி உக்காத்தி வைக்கச்சே கூட. பெண்களுடைய இடது பக்கத்துல புருஷாள் இருப்பா. இப்போ இதெல்லாம் அலங்காரத்துல வரைச்சே என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, பெண்கள்லாம் முதல்ல இடது காதுக்கு உண்டான பூஷணத்தை போட்டுக்கணும், அப்புறம் வலது காதுக்கு உண்டான பூஷணத்தை போட்டுக்கணும். ஒரு காதுல போட்டுட்டாலும் இன்னொரு காதுல போட்டுக்காதே வந்துட்டு இருக்காளாம். இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கவாளாக இருந்துட்டு இருக்கா. இவாளை பார்த்து விபரீத லட்சணையாக சொல்ற, ஏன்னா கிருஷ்ணானுபவத்துக்காக ஓடி வந்துட்டா, இப்ப பர்மிஷன் கொடுத்துட்டான்னு உடனே ரெண்டுங்கட்டானா போட்டு வரத்தோட அவளை பார்த்து நேரிடையீர் என்பதாக விபரீத லட்சணையில சொல்றேன்றதாகவும் வச்சுக்கலாம் என்று. சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள், இதுவும் சம்போதனம். இப்படி அழகிய ஆபரணங்களை உடையவர்களாக இருந்திருக்கிற சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்ல செருவீர்கள், அல்ப ஆய்ப்பாடி இருக்கு பாருங்க திருவாயிர்பாடி, அது சீர்மல்கும் ஆய்ப்பாடியாக இருந்திருக்கு. என்ன அப்படிப்பட்ட விசேஷம் இருக்கு திருவாயர்பாடிக்கு அப்படின்னா, பாலாலும் வெண்ணையாலும் சமர்த்தமாக இருந்திருக்கிற ஒரு ஐஸ்வர்யம். அந்த பாலாலும் வெண்ணையோடையும் சமர்த்தமாக இருந்திருக்கிறதோட மாத்திரம் இல்லாமல், உபய விபூதி நாசனான கிருஷ்ணனும் எழுந்துருடி இருக்கிறதுனால ஒரு சமிருத்தி ஏற்படுறது பாருங்கோ. அந்த சமிருத்தி தான் திருவாயர்பாடிக்கு சீர் சிறந்ததாக இருந்திருக்கு. சீர்மல்கும் ஆய்ப்பாடி என்பதாக சொல்லுகின்றார். இந்த கிருஷ்ணனுடைய திருவாயர்பாடியில இருக்கிற இருப்பு இருக்கு பாருங்கோ, இது கிருஷ்ணன் அந்த எம்பெருமான் சாட்சாத் சீமன் இருப்ப காட்டிலுமே சிறந்ததான இருப்பான். இது என்ன, இது சீவை குண்டத்தை காட்டிலும் திருவாயர்பாடிக்கு இவ்வளவு சிறப்பா? ஆமா, வாஸ்தவம் தான். ஒருத்தனுக்கு ஏற்றம்ன்றது எதனால சொல்லப்படுகிறது, அவனிடத்துல இருக்கிற குணங்களை சொல்லிதான். ஒருத்தன் நல்லவன் கெட்டவன் சொல்றோம், நல்லவன் நல்லவன்றது எதனால வருது, அவனிடத்துல இருக்கிற குணங்கள், அதை வச்சுதான் அவனை நல்லவன் சொல்றோம். அவனிடத்துல இருக்கிற கெட்ட குணங்களை சொல்லி அதனால அவனை கெட்டவன் சொல்லி சொல்றோம். எம்பெருமானிடத்துலயும் எல்லா நல்ல குணங்களும் கல்யாண குணங்களும் எம்பெருமானிடத்துல இருக்கின்றன. அப்படி இருந்தா கூட அவற்றினுடைய வெளிப்பாடுன்றது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டமானா, திருவாயர்பாடியில தான் இருக்கு, ஸ்ரீவைகுண்டத்துல இல்லை. எம்பெருமானுக்கு இருக்கு பெரிய குணம் காருண்யம்ன்றது இருக்கு, அந்த காருண்யம்ன்றது உத்கர்ஷன்றது எம்பெருமானிடத்துல இருக்கச்சே, இந்த காருண்யம்ன்றது தயன்றது என்னது? அசலார் கஷ்டப்பட்டாள்னாக்க அந்த கஷ்டத்தை தன்னுடைய பிரயோஜனம் கருதாமல் போக்கடிக்கிறது தான் காருண்யம்ன்றது. சீவைகுண்டத்தில் இருக்கிற எம்பெருமானுக்கும் காருண்யம்ன்றது பரிபூர்ணமாக இருந்துருக்கு. ஆனால் அந்த சீவைகுண்டத்தில் அந்த நித்திய விபூதியில் இருக்கிறவாளுக்கு யாருக்குமே எந்த கஷ்டமுமே இல்லை. அந்த கஷ்டத்தை போக்கடிக்கிறதாக இருந்துருக்கிற கருணைக்கு வெளிப்பாடுன்றது அங்கே இல்லவே இல்லை. இதே திருவாயர்பாடியில இருந்ததுன்னாக்க, கண்ணன் நம்மள மாதிரி இருந்துருக்கிற அனைத்து சேத்தனங்களையும் ஓய்விக்க செய்கிறான், அத்தனை பேருடைய கஷ்டத்தையும் போக்கடிக்கிறான். ஆகையால அந்த குணத்தினுடைய வெளிப்பாடு இருக்கிற அப்படின்னால இதுக்கு ஒரு விசேஷம், ஒரு
விளக்கு இருக்கு, இருட்டுல விளக்க வச்சோம்னாக்கா அந்த இருட்டை போக்கடிக்கிறது, விளக்கு இருக்கிற இடத்துலயே 1000 வாட்ஸ் பல்பு எரிஞ்சுட்டு இருக்கிற இடத்துல ஒரு விளக்கை ஏத்தி வச்சோம்னாக்கா இதனுடைய பிரகாசத்தினால ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரிதான் சிவைகுண்டத்துல எம்பெருமானுடைய குணங்களுக்கு வெளிப்பாடு இல்லாமையினால அந்த ஏற்றம் இல்லை. இந்த திருவாயர்பாடியில இருந்துருக்கிறது எம்பெருமானுடைய ஒரு குணங்கள் எல்லாவற்றுக்கும் வெளிப்பாடு இருக்கிறபடினால இதற்கு ஏற்றம். ஆகையால இது சீர்மல்கும் ஆய்ப்பாடி என்று சொல்லுகிற இது ஆய்ப்பாடி. ஆய்ப்பாடி எப்பேற்பட்ட ஊர், இது இடக்கை வழக்கை தெரியாதவர்கள் இருக்கின்ற ஊர். எது எது நல்லது எது கெட்டது அப்படின்றது தெரியாத இருந்திருக்கிற ஊர் இது. ஆனாலும் அந்த ஊரே கிருஷ்ணனுடைய அவதாரத்தினால சீர்மல்கும் ஊராக ஆயிடுத்தான். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச்சிறுமீர்கள், இது செல்வச்சிறுமீர்கள். இது அயோத்தி இருந்துருக்கு அப்படின்னா நராமஹா பரதாரான்வை சக்ஷுர்காமபி பசதி என்பதாக சொல்லும். ராமன் பரதார் பிறன் மனைவியை கண்ணால கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு ராமனுடைய குணத்தை கண்டு உகக்கும் ஊர். ஆனா ஆய்ப்பாடி கிருஷ்ணனுடைய தீம்பு கொண்டு அவன் இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான்னு கிருஷ்ணன் நல்லது என்ன பண்ணார், இங்க இவாத்துல திருடிட்டான் அவாத்துல திருடிட்டான், இப்படி பண்ணார் இப்படி குறும்பு பண்ணான் அப்படி குறும்பு பண்ணான்னு இத்தைய வெண்ணை களவு கண்டான் பெண்களை களவு கண்டான் இப்படின்னு சொல்லிக்கூடிய இந்த வார்த்தைகள்னாலேயே உகக்கிற ஊராக இருந்திருக்கிறது. ஆகையால திருவாயர்பாடி அது சீர்மல்கும் ஆய்ப்பாடியாக இருந்திருக்கு. செல்வச்சிறுமீர்கள் என்பதாக சொல்லுகின்றார். இந்த செல்வச்சிறுமீர்கள்ன்றது இவாளுக்கு செல்வம்ன்றது என்னன்னா கைங்கரியஸ்ரீ தான், கைங்கரியந்தான் செல்வம், வேற எதுவும் செல்வம் கிடையாது. இதுக்கு மூணு திருஷ்டாந்தம் சொல்ற, லக்ஷ்மணன் ஒரு திருஷ்டாந்தம், விபீஷணன் ஒரு எடுத்துக்காட்டு, அந்த நாகம் அதாவது யானை கஜேந்திர மோட்சத்துக்கு வரக்கூடிய யானை, இது மூணையும் மூணு திருஷ்டாந்தமாக சொல்லி எடுக்கிறார். இங்க மூணு இடத்துலயும் ஸ்ரீமான்ற பதத்தை பிரயோகம் பண்றார். லக்ஷணம் லக்ஷ்மி சம்பன்னகா என்பதாக சொல்லப்படுகிறது. லக்ஷ்மண் சொல்லச்சு லக்ஷணம் லக்ஷ்மி சம்பன்னகா அப்படின்னு சொல்லச்சு, அவர் லக்ஷ்மணன்றவர் எப்படி ராமனை பொறுத்த வரைக்கும் பகிர்பிராண இவாபரஹா, அதாவது ராமனுடைய பிராணனே வெளியில சஞ்சரிக்க மாதிரி இருக்கான், அதாவது பிராணன் மாதிரி இருந்துருக்கவர் அவர் லக்ஷ்மணர் என்பதாக. அவர் தான் லக்ஷ்மி சம்பன்னாக பரிபூர்ணமான கைங்கரியமாகிற ஒரு ஐஸ்வர்யம். இது காட்டுக்கு போச்சே சொல்ற வார்த்தை லக்ஷ்மணோ லட்சுமி சம்பன்னகான்றது. இது ஊரெல்லாம் விட்டுட்டு வரைச்சு இப்போ போய் என்ன அவரை போய் லக்ஷ்மி சம்பன்னாக்கா அப்போதான் அவருக்கு பரிபூர்ணமான கைங்கரியம் கிடைக்கிறது. இதில் ஒரு விஷயம் பார்க்கணும், இந்த கைங்கரியன்றது எப்போ வரும் அப்படின்னு கேட்டோம்னா தனக்கு சுவாதந்திரியம் இல்லை அப்படின்னு நினைச்சு அது மாத்திரம், அதோடு இல்லாத எம்பெருமானுக்கு அந்நியசேஷத்துவம் வேற ஒருத்தருக்கு சேஷத்துவம் இருக்கிறதாக இருக்கிறது பாருங்க, அப்போதான் அந்த கைங்கரியன்றது வரும். லக்ஷ்மணனை பொறுத்த வரைக்கும் எம்பெருமானுக்கே சேஷன், எம்பெருமானுக்கே தாசபூதன், அதாவது ராமனுக்கும் சீதைக்கும் தான் அவர் தாசபூதனாக இருந்துருந்துக்க. அதே மாதிரியாக தனக்கு ஒரு சுவாதந்திரியம் இல்லை, பெருமாளுடைய உகப்பே இவருடைய உகப்பு, ராமனுடைய உகப்பே தன்னுடைய உகப்பு என்று இருக்கிறவர். இது லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான்றவர். அடுத்த திருஷ்டாந்தம் சொல்லச்சு, ராவணன் வீட்டை விட்டுட்டு வரேர் விபீஷண ஆழ்வார், அவரை பார்த்து சொல்லி சொல்ற வார்த்தை இது, பரித்யக்தா மயாலங்கா மித்ரானிச்ச தனானிச்ச பவத்கதம்மே ராஜ்யஞ்ச ஜீவிதஞ்ச சுகானிச்ச. அப்பா ராம நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம் நானு, மித்ராணிச்ச தானிச்ச என்னுடைய நண்பர்கள் தனம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இப்போ வந்திருக்கிறது, பவத்கதமே ராஜ்யஞ்ச எல்லாம் என்னுடைய ராஜ்யமும் ஜீவிதமும் எல்லாம் சுகமும் எல்லாம் ஒன்னிடத்துல தான் இருக்கு அப்படின்னா அவரை பார்த்து சொல்றார் அந்தரிஷகத ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ரவீச்ச ததா வாக்கியம் ஜாதக்ரோதோ விபீஷணா அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் பிராத்தரம் ராட்சசாந்தீபம் என்பதாக ராவணனை பார்த்து சொல்றாச்சு. அப்ப சொல்லச்சு அந்தரிக்ஷகத ஸ்ரீமான், இந்த இடத்துல விபீஷணனுக்கு ஸ்வசுவாதந்திரம் தனக்கு சுதந்திரம் கிடையாதுன்றது அந்த எண்ணம் உண்டு.
ஆனா இத்தனை நாள் வரைக்கும் ராவணனுக்கு சேஷபூதனாக இருந்திருந்தான். அந்த ராவணனுக்கு சேஷன் அடிமைன்ற அடிமைத்தனத்தை உதறிவிட்டு ராமனுக்கே சேஷபூதன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அடையிறதுனால அவன் ஸ்ரீமானாக ஆகிறான், கைங்கரிய ஸ்ரீமானாக ஆகிறான் என்பது விபீஷணனுக்கு விசேஷம். கஜேந்திராழ்வான சொல்லச்சே சத்து நாகவர ஸ்ரீவான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பரமாபதமாபன்னா மனசா சிந்தையே தரின் சத்து நாகவர ஸ்ரீமான் நாராயண பாராயணஹா என்பதாக எம்பெருமானை நினைச்சாராம் அந்த கஜேந்திராழ்வான். எப்ப நினைச்சார், எத்தனையோ லட்சம் யுகம் முதலையோட சண்டை போட்டு கடைசியில இதுக்கு மேல நம்மளால முடியாதுன்னு நினைக்கச்சே அப்ப பெருமாளை நினைச்சுக்கிறான். அப்ப அவரை பார்த்து சத்து நாகவர ஸ்ரீமான்னு சொல்றார். அந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இத்தனை நாள் வரைக்கும் சுவாதந்திரியம் இருக்குன்னு நினைச்சிருந்தார், அந்த சுவாதந்திரியம் இல்லைன்ற ஒரு எண்ணம் வந்துடுத்து பாருங்க. எம்பெருமானுக்கு சேஷபூத்தர் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை கஜேந்திராழ்வான். ஆனா சுவாதந்திரியம் இருக்கிறதாக நினைச்சிருந்தார் பாருங்கோ, அது வரைக்கும் அவனை ஸ்ரீமானா சொல்லல. எப்ப சுவாதந்திரியம் இல்லைன்னு தனக்கு நினைக்கிறாரோ அப்பதான் அவர் ஸ்ரீமானாகிறார். அந்த மாதிரி கைங்கரிய ஸ்ரீயை உடைத்தானதே இங்க ஸ்ரீ என்பதாக சொல்லப்படுகிறது. செல்வச்சிறுமியர்கள் இந்த கிருஷ்ணனை அனுபவம் பண்ணி கிருஷ்ணனனுடைய ஸ்பர்ஷம் பெற்றவர்கள், வழிபாதி வழக்குவாதி தர்மம் பாதி என்பதாக 500,000 குடியில் இருந்த சிறுமியர்களும் கிருஷ்ணனுடைய ஸ்பர்ஷம் பெற்றவர்களாக இருக்கிறபடியினால அவள்லாம் செல்வச்சிறுமியர்களா செல்வச்சிறுமிகளாக ஆகிறார்கள். அவளை பார்த்து சம்போதனம் பண்ற சிறுமியர்கள் என்பதாக கிருஷ்ணனோடு ஒத்த பருவத்தை உடையவர்களாக இருந்திருக்க, கிருஷ்ணனும் யுவாவாக இருந்திருக்க, இவரும் சிறுமிகளா இவர்களும் சிறுமிகர்களாக இருந்திருக்கா, ஆகையால இவெல்லாம் செல்வச்சிறுமியர்கள் என்று சொல்லு. சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச்சிறுமியர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் அந்த கோபன் குமரன். அடுத்து சொல்ற, இப்ப யாரு அவளை பார்த்து சம்போதனம் பண்ணி சொல்ற, கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபலன் குமரன். கிருஷ்ணாவதாரத்திற்கு முன்ப அந்த நந்தகோபுரானவர் கிருஷ்ணனுடைய யசோதி பிராட்டியினுடைய மணாளனாக இருந்திருக்கிற நந்தகோபுரானவர் ஒரு புல்லு மேல பசும் புல்லு மேல நடந்து போனா கூட புல்லுக்கு என்ன ஆயிடுமோ அப்படின்னு நினைக்கிறவரா அவர். அவரை பார்த்து இவர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் என்பதாக சொல்லுகின்றார். கூர்வேல் அதுவும் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் என்பதாக சொல்லுகின்றார். அதாவது கிருஷ்ணனுக்கு என்ன வந்துடுமோ என்ன வந்துடுமோன்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவதாரம் வந்த பிறகு இத்தனை நாள் வரைக்கிலும் வெறுமை இருந்த வேல்கள் எல்லாவற்றையும் சாண பிடிச்சு வச்சு யாருக்கானா கிருஷ்ணன் படுத்துருக்கிற தொட்டிலுக்கு கீழே எறும்பு போச்சுன்னா கூட இது சிம்மத்து மேல அங்க ஒரு சிம்மமே வந்துடுத்து புலியே வந்துடுத்துன்னா எப்படி பாய்வாளோ அந்த மாதிரி கிருஷ்ணனிடத்துல இருக்கிற பரிவுனால எத்தையும் அவர் அழிப்பவராக இருந்துருக்கார், கொடுந்தொழிலனாக ஆகிறார், கிருஷ்ணனுடைய விரோதிகளை அழிப்பவராக மாறிட்டார் நந்தகோபன் என்பதாக சொல்லுகின்றார். கூர்வேல் கொடுந்தொழிலன் என்பதற்கு இந்த கொடுந்தொழிலனாக எப்படி ஆகலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம். நஹிம்சா சர்வா பூதானி என்றது ஒரு வச்சனம், அதாவது எந்த பிராணிகளையும் வதம் பண்ணக்கூடாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது பொதுவான தர்மம். சரி, ஆனா அக்னிசோமியம் பசுமால பேதா என்பதாக ஒரு வேத வாக்கியம் சொல்லப்படுகிறது. அக்னிசோமிய யாகத்துல வரைச்சு பசுன்னாக்க இந்த பசு பசுன்னு சொல்றதெல்லாம் ஆடுதான் இந்த இடத்துல, அந்த ஆடு பிராணிய ஆலபேதா பிராணியை கொண்டு அதனுடைய அங்கங்களை கொண்டு வப்பா ஹோமாதிகள்லாம் பண்ண வேணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்ப நஹிம்சா சர்வாபூதானின்னு சொன்ன சாஸ்திரத்துக்கு அக்னிஷோபியம் பசுமாலபேதான்னு சொல்லக்கூடிய பசுவத ரூபமாக இருந்திருக்கிற பிராணிஹிம்ச ரூபமாக இருந்திருக்கிற
இந்த சாஸ்திரம்ன்றது விரோதமாயிடுமே, வேதத்துல ஒன்னுக்கு ஒன்று விரோதமாக சொல்லப்படாது. அப்படி இருக்குச்சு, இது ரெண்டுத்துக்கும் எப்படி சமன்வயம் பண்றது அப்படின்னா, அக்னிஹோமீய பசு வெத்திரிக்த விஷயத்துல தான் அஹிம்சா சர்வபூதானின்னு சொல்றது. ஆனா அக்னிஹோமிய பசுல இது இல்லை அப்படின்றது ஒன்றும். எம்பெருமானாருடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னு கேட்டு, யாகத்துல அந்த பசுக்கு ஏற்படுற ஒரு மரணம்ன்றது இருக்கு பாருங்கோ, அந்த மரணம்ன்றது அது ஹிம்சையிலேயே அடங்கினது கிடையாது என்பதாக சொல்லுகின்றார். ஏன்னு கேட்டா, நவா உவே தன்மிரியசே நரிஷ்யசே தேவாகம் இதேஷி பதிபி சுகேபிஹி அனுத்வா மாதானு பிதா நுத்ராதா சகர்பியோ நிசகாசயூத்யா. யூபஸ்தம்பத்தில் இந்த ஆடை கட்டிட்டு சொல்ற மந்திரம் இது. நீ என்னமோ நினைச்சுட்டு இருக்க, நாங்களாம் என்னமோ உன்னுடைய மரணத்துக்கு காரணப்பீடு போறோம்னு நினைச்சுட்டு இருக்க, அப்படி நினச்சிக்காத. நவாவே தன்மிரியசே, நீ வந்து நீ கேவலம் மரணம் அடையல, இப்போ தேவாகும் விதேஷி பசிபி சுகேபிஹி, தேவதர்கள் எல்லாம் ஒரு ஒரு மிகச்சிறந்த வழியினால சொர்க்கலோகத்தை போய் நீ அடைய போற, அதுதான் உனக்கு அந்த நல்ல காரியத்தை தான் உனக்கு பண்றமே தவிர உனக்கு இது பண்ணல. நீ மாத்திரம் போல, உன்னோட கூட அனுத்வா மாதா அனுபிதா, உன்னோட கூட நீ அதாவது நீ எங்க இருந்தையோ அவனுடைய அம்மா, உன்னுடைய அம்மாவும் அவளுக்கும் சொர்க்கலோகம் கிடைக்கிறது. அனுபிதா, உன்னுடைய பிறப்புக்கு காரணமாக இருந்திருக்கிற தகப்பனாருக்கும் அந்த சொர்க்கலோகம் கிடைக்கிறது. சகர்பியா, இந்த வெள்ளாடு எல்லாம் இருக்க ஒரே ஒரு குட்டி போடாது, அது ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி மூணு குட்டி அந்த மாதிரி தான் போடும். நீ கர்ப்பத்தில் இருக்கச்சே உன்னோட இன்னொரு குட்டி இருந்து பாருங்க, அதுக்கும் மோட்சம் வருதான், அதுக்கும் சொர்க்கம் வருதான். சகா சயோ ஊத்யா, உனக்கு நண்பராக இருக்கான அவளுக்கும் சொர்க்கம் கிடைக்கிறது. சயூத்யா, நீ எந்த மந்தையில மேஞ்சியோ அதுக்கும் சேர்ந்து முருதம். நீ ஒத்தனுக்காக உனக்கும் சொர்க்கம் வருது, உங்க அம்மாவுக்கு சொர்க்கம் வருது, அப்பாவுக்கு சொர்க்கம் வருது, உன்னோட கர்ப்பத்துல இருந்த இன்னொரு குட்டிக்கும் சொர்க்கம் வருது. இப்படி உன்னுடைய தோழனுக்கு, நீ மேஞ்ச மந்தையில இருந்தவாளுக்கு, எல்லாருக்கும் சொர்க்கம் கிடைக்கிறதுன்னா இது போய் ஹிம்சையா சொல்ல முடியுமா? இது ஹிம்சையாவே சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் கூர்வேல் குழந்தைளன் நந்தகோபன் குமரன் நந்தகோபன்னு சொல்லச்சே, அவர் நாம லோக திருஷ்டியில வானா கொடுந்தொழில்ன்னு சொல்லாமே தவிர, அண்ணனுக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டது போல இருந்ததுன்னாக்க அதால தாங்கிக்க முடியாதவராக இருந்திருக்கிறார். ஆகையால அவ கண்ணனுடைய விரோதி விஷயத்துல செய்யக்கூடிய எந்த செயலும் நல்ல செயலே ஆகும் என்பதாக இங்கு அர்த்தம் சொல்லப்படுகிறது. கூறுவேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன், அந்த கண்ணனை பார்த்ததுனாலேயே ஒரு சந்தோஷத்தை உடையவனாக இருந்துருக்கார். நந்தன்னாக்க நந்ததி அப்படின்னா சந்தோஷத்தை, சந்தோஷத்தை உடைய கோபன். இது நந்தகோபன் ஒரு திருநாமமாகவும் கண்ணனுடைய தகப்பனார் அதாவது யசோதை மணாளனுக்கு பேராகவும் ஆகுது. கண்ணனை பார்த்ததுனால கண்ணனை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுகிறவன் அப்படின்றதும் ஏற்படுறது இதுக்கு. நந்தகோபன் குமரன் அப்படின்னு சொல்லி சொல்றான், அவருடைய குமாரரம் அவர் என்ன அப்படி, அதுக்கு அவர் என்ன இவ்வளவு விசேஷமா பவ்யமா அவர் சொல்றாரு அப்படின்னு கேட்டா, உலகத்துல இருக்கிறவா எல்லாரும் அங்க அந்த ஊர்ல இருக்கவெல்லாம் சொல்றானா, கண்ணன் வெண்ணை களவு கண்டான், பெண்களை களவு கண்டான் இப்படின்னு எல்லாம் போய் ஒவ்வொருத்தரா கம்ப்ளைண்ட் பண்றா. அப்படி சொன்ன உடனே அப்ப நந்தகோபர் சொல்றா, சரி அப்படின்லாம் கணக்கு பண்றவனாக இருந்தான்னாக்க கொஞ்சம் நான் சிக்ஷிச்சு வைக்கிறேன்னு அவனை கொஞ்சம் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னான். அப்போ அவர் எதிர நந்தகோபுரன் எதிர வரேறான். அப்போ வரைச்சே கண்ணன் பவ்யமாக இருந்துட்டு இருக்கிறான், ரொம்ப பவ்யமாக வினயத்தோடு கூட, என்னப்பா எதுக்கு கூட்ட இருப்பா அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாருனா. அந்த கண்ணனை பார்த்த உடனே, இப்படிப்பட்ட முகத்தோடு இருக்கிற கண்ணனை பார்த்த உடனே, இவனை பார்த்தா இத்தனை பேரும் பழி போடுறா, என்ன அயோக்கியத்தனமாக இருந்துட்டு இருக்குன்னு அவளையே விசிறுவேறான் நந்தகோபன். இந்த பையன் எப்படி தப்பு பண்ணியிருப்பான், இவ்வளவு பவ்யமா இருக்கிற பையன் எப்படி தப்பு பண்ணியிருப்பான். ஆகையால அதனால நந்தகோபனிடத்துல தகப்பனார் இடத்துல இருக்கிற ஒரு பவ்யத்தை காண்பிக்கிறபடினால நந்தகோபன் குமரன் என்பதாக சொல்லுகின்ற. அடுத்தது விஷயம்,
ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். அதே நந்தகோபன் குமரனாக இருந்திருக்கிற அவனே தாயாருக்கு இளம் சிங்கமாக இருந்துட்டுருக்காராம். யசோதை பிராட்டிக்கு, யசோதை பிராட்டி எப்படி இருந்துட்டுருக்கான் அப்படின்னா, ஏராறந்த கண்ணி, கண்ணிலே அழகு உடையவளாக இருந்துட்டுருக்காளாம். எப்போ பார்த்தாலும் கண்ணனையே பார்த்துட்டுருக்காளாம். அந்த கண்ணனையே பார்த்துட்டுருக்கிறதுனால அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் தொழுகையும் இவை கண்ட கண்ணீரேன்னு ஆழ்வார் சொல்கிறார். இவை எல்லாவற்றையும் கண்ணன் சின்ன குழந்தையாக இருந்துட்டுருக்கச்சே அவன் அழச்சையும் அவன் பயந்துண்டா மாதிரி ஒரு நடிக்கிறதும், அதுக்கோடு மாத்திரம் இல்லாத கை கூப்பிடுறது, அம்மா என்ன பண்ணாத, ஒன்றும் பண்ணாத, ஒன்றும் பண்ணாதேன்னு சொல்கிறது, கை கூப்பிடுறது இருக்குது பாருங்கோ. இது எல்லாத்தையும் அந்த கண்ணையே பார்த்துட்டே இருந்ததுனால அந்த கண்ணு யசோதையினுடைய கண்ணுக்கே ஒரு அழகு ஏற்பட்டு போயிடுதான். ஆகையால தான் யசோதையை பார்த்து ஏறார்ந்த கண்ணி என்று சொன்னேன். அம்பந்த கண்ணால் அசோதை என்று அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணுறார் யசோதை பிராட்டியை. அந்த யசோதையை பார்த்து ஏறார்ந்த கண்ணி யசோதை. அதுலேயும் இன்னொரு யசோதையினுடைய இளம் சிங்கம், யசோதை அம்மாவாக இருக்கா, அம்மாவாக இருக்கிறதுனால அம்மாவனிடத்தில் ஒரு வாத்சல்யத்தினால எல்லாம் தன்னுடைய அப்பாவனிடத்தில் பிறச்சே பவ்யமாக இருக்கார். இப்போ சொன்னார், இவ அம்மா போய் கேட்குறா, நீ அவாட்டில் போய் திருடினியா, அத்தை பண்ணியா, இத்தை பண்ணியா அப்படின்னு. ஆமாம் திருடின, நீ என்ன பண்ணிவிடுவ, என்ன வெண்ணை திருடின, அவளை சீண்டின, இவளோட இவளை மிரட்டினேன், இதெல்லாம் பண்ணேன், நான் சேத்துல அடித்தேன், இது பண்ணேன், சிற்றில் சிதைத்தேன், இதெல்லாம் நான் பண்ணேன். ஆமாம் நீ பண்ண, நீ என்ன பண்ணிவிடுவே அப்படின்னு அவர் திருப்பி கேட்குறாராம். திருப்பி கேட்டால் அந்த சுவாத்திரம் எடுத்துக்கிறார் யசோதையின் இடத்துல. அந்த யசோதையின் இடத்துல சுவாத்திரம் எடுக்கிறதுனால யசோதைக்கு இளம் சிங்கமாக ஆயிடுறாளாம். மாத்ராயதி துவமசி தாமனி சன்னிபத்தா தத்ரா வீணம் உதித சாட்சுட நிர்தராணம் பத்ராசிஹந்தஹதயம் பகவன் குதஸ்தது சர்வோஹி வஸ்ய விடயே சர்வே வஸ்ய விடரயே விவ்ருணோதி வீரியம். அதிமான ஸ்தோத்தில் கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாளாம் கண்ணனிடத்துல தான், யசோதை நடத்துல, இப்படி ஒரு பையனை வச்சுட்டு இருக்கியே, இவன் பண்ணுற அட்டோழியும் தாங்க முடியலன்னு சொன்னான். சரி என்ன பண்ணுன்றான், போறோம், நீங்கள் ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ணுவானா, என் கண்ணன் எங்கள் காட்டிலேயே இருக்கட்டும், நான் வேணா அவனை கட்டி போட்டு விட்றேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கட்டி போட்ட உடனே அந்த கண்ணனை கட்டி போட்டாவோ, மாத்திரா எதி துவமசி தாமனி சன்னிபத்தா, இந்த கண்ணனை கட்டி போட்ட உடனே இவ்வளோ நாய் கம்ப்ளைண்ட் பண்ணவா மொத்த பேரும் அங்கேருந்து வந்து பார்க்குறாளாம். போங்க போங்க, நீங்கள் வந்து சொல்லிட்டாங்களோ இல்லையோ, என் கண்ணன் இனிமேல் உங்கள் காத்துக்கே வரமாட்டான், அவனை கட்டி போட்டும் போ அப்படின்னா. தச்சராக வீணம் உதித சாட்சுஷ நிர்ஜராணம், பக்கத்தாத்துலேருந்து ஒருத்தர் வந்திருக்காளாம், அவள் போய் கண்ணனை கட்டி போட்டா அப்படின்னா பார்த்துட்டு சொன்னாளாம். இது அந்த ஊரில் இருக்கிறவா மொத்த பேருக்கும் பறந்து பரவிட்டான். அது கண்ணனை கட்டி போட்டாளாம், கண்ணனை கட்டி போட்டாளாம், கண்ணனை கட்டி போட்டாளாம். அந்த கண்ணனை கட்டி போட்டாளான்னு சொன்ன உடனேயே ஒவ்வொருத்தர் கண்ணிலையும் தாரதாரையாக ஜலம் கொட்டுறதான். குழந்தைன்னு இருந்தால் குறும்பு பண்ணாது இருக்குமான்னா, அதை போய் இப்படி கட்டி போடலாமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சிட்டாளாம். இவ்வளோ நாள் வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தவா இப்போ போய் இப்படி உடனே மாற்றி பல்ட்டி அடிச்சுட்டா. குழந்தை இப்படி தான் பண்ணும், இப்படி ஒரு துளி கூட தய இல்லாமல் இந்த கண்ணனை போய் கட்டி போடுறதுக்கு இவளுக்கு இந்த யசோதைக்கு எப்படி மனசு வந்ததோ தெரியலையே அப்படின்னு எல்லாரும் சொல்லி சொன்னாலாம். தச்சா வீணம் உதித சாட்சுஷ நிர்ஜராணம், அது அப்படியே கண்ணில் தாரதாரையாக ஜலம் கொட்டுறதான். பத்ரா சிஹந்த ஹிருதயம் பகவன் குதஸ்தது, பா கண்ணா நான் ஒன்று கேட்குறேன், குறத்தாழ்வான் கேட்குறேன், அவ அத்தனை பேருடைய ஹிருதயம் மொத்தத்தையும் நீ கட்டி போட்ட, யசோதை கட்டி போட்டது எது தெரியுமா, ஒன்றை மாத்திரம்தான் கட்டி போட்ட, ஆனால் நீ அத்தனை பேருடைய ஹிருதயத்தையும் நீ கட்டி போட்டவனாக இருந்திருக்க. சர்வோஹி வஸ்ய விருஷயே விவருணோதி வீரியம், அவாவாள் இருக்காள், எல்லாருமே இது ஒரு லோக இயற்கை, இது யார் தான் சொல்ற வார்த்தையை கேட்கிறவாளா இருக்காளோ அவ விஷயம் தன் பராக்கிரமத்தை காண்பிப்பான். தன் விஷயத்தை கேட்காதவாளாக இருந்தாள்னு வச்சுக்கோங்கோ, அவ விஷயத்துல பராக்கிரமத்தை காண்பிக்கவே மாட்டாள். அதே மாதிரிதான் யசோத பிராட்டி நினைச்சிட்டு இருக்கா, அவ சொல்றத நீ கேட்கிறவேன்னு சொல்லிட்டு
ஆகையால ஒன்னு இடத்துல தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்கிறார். ஆனா நீங்க மொத்தம் அந்த அங்க இருக்கிறவா மொத்த பேரும் ஒன் விஷயத்துல பிரீத்தியோட இருந்துன்னு இருக்கா, அவளை நீ கட்டி போட்டு விடுற, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லை என்பதாக சொல்லுகின்ற. அந்த மாதிரி இந்த இடத்துல என்னன்னு கேட்டா, அந்த கட்டுண்டவனாக இருந்துருக்கிற கண்ணன் அந்த கண்ணில் ஜலத்தோட கூட இப்படி கட்டிட்டேன்ற மாதிரி, நான் ஒண்ணுமே தப்பு பண்ணல என்ன கட்டிட்டேன்னு இப்படி பாக்குறான் பாருங்க. அந்த பார்க்கற பார்வையினாலேயே, அந்த பார்வைய பாக்கறதுனாலேயே யசோத பிராட்டி கண்ணழக உடையவளாக ஆயிட்டாளாம். ஏறார்ந்த கண் யசோத இளம் சிங்கம். யசோதையின் இடத்துல இளம் சிங்கமாக, சிங்க குருகாக இருந்துட்டு இருக்காராம். இளம் சிங்கம் என்பதாக சொல்லுகின்றார். யசோத இளம் சிங்கம். நந்தகோபர் ஹிதத்தை சொல்றவரா இருக்கிறதுனால அவரிடத்துல பவ்யமாக இருந்துருக்கிற நந்தகோபன் குமரன் சொல்லிட்டார். யசோத புரட்டியின் இடத்துல அம்மாவிடத்துல தன்னுடைய செருக்கும் தான் இருக்கிற ஒரு தௌஷ்டியம்லாம் தெரியும்படியாக நடந்துக்கிறதுனால அவளிடத்துல இளம் சிங்கம் என்பதாக சொல்கின்றார். அந்த யசோத இளம் சிங்கமாக இருந்துருக்கவன் யாரு, சாட்சாத் கண்ணன் தான். இங்க கண்ணன்னு பேரை சொல்லலை, நந்தகோபன் குமரன் யசோத இளம் சிங்கம் அப்படின்றது தான் சொல்லியிருக்கார். கண்ணன்னு பேர் சொல்லிட்டாக்கா அசுரால்லாம் இருந்துருக்கிற இந்த இடத்துல கண்ணனுக்கு என்ன தீங்கு வந்துடுமோன்னு பயந்துண்டு அந்த கண்ணன்னு பேரை நேர சாட்சாத்தா சொல்லாத யசோத இளம் சிங்கம் நந்தகோபன் குமரன் என்பதாக சொன்னாலாம். அந்த எம்பெருமான் அந்த கண்ணன் யாரு அப்படின்னா, கார்மேணி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான். கார்மேணி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். அவனுடைய திருமேனி எப்படிப்பட்டதாக இருந்திருக்குன்னு பார்க்கணும். அவனுடைய திருமேனி நீலமேக சாமலனாக இருந்துருக்கான், கார்மேனியாக இருந்துருக்கான். நீலதோ ஜத மத்யஸ்தான் வித்யுல்லேகே வபாஸ்வரன். அவன் மேகசியாமனாக இருந்துருக்கான். அப்படிப்பட்ட எம்பெருமான் கார்மேன் துணீர் முகில் போல் இருக்கின்ற தோன்றுபவனாக இருந்துருக்கான் கார்மேனி செங்கன். செங்கன் அந்த திருமேனி மொத்தம் சேவிக்கணும்னு அவசியம் இல்லை, அவனுடைய கண்ணை மாத்திரம் சேர்த்தா சேவிச்சாலே போருவான். நீலமேக சியாமலனுக்கு கண்ணு செம்மையாக இருந்துருக்கு. அந்த பெருமாளுடைய கண்ணு இருக்கு பாருங்கோ, வாத்சல்யத்தை உள்ளடக்கினதாக இருந்துருக்கான். ரங்கநாதனுடைய கண்ணை மங்களாசாசனம் பண்றார் சுவாமி தேசிகன், சுவாகத்தோதார நேத்திரா என்பதாக அந்த ரங்கநாதனுடைய கண்ணு வாவான்னு கூப்பிடுறமாக இருக்கான். தேவநாதனுடைய திருக்கண்களை மங்களாசாசனம் பண்ற ஆர்திரி பவாமி அமிர அனாமய வாக்கிய கர்ப்பைகி ஆர்திரி பவாமி அமிர்த வருஷனி பைரபாங்கைகி என்பதாக சொல்ற. அமோதவாகி பீர் அனாமய வாக்கிய கர்ப்பைகி ஆர்திரி பவாம் அமிர்த வருஷனி பைரபாங்கைகின்னு இங்க வந்தவுடனே நீ சௌக்கியமா இருக்கான்னு கேட்கறதான் தேவநாதனுடைய கண்கள்லாம். அந்த கண்ணிலேருந்து வர பார்த்த உடனே அதுலேயே அப்படியே அமிர்தம் பெறுகிறது என்பதாக சொல்லுகின்றார். அந்த மாதிரி செங்கண் பெருமாளுடைய கண் இருக்கு பாருங்கோ, அது அத்தியுதமாக இருந்துருக்கிற கண். அந்த கண்ணே போறோம் திருமேனி மொத்தம் சேவிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான், கதிர் போல் முகத்தான், மதியம் போல் முகத்தான், ரெண்டு விதமான திருமுகத்தை உடையவனாக இருந்துருக்கான் எம்பெருமான். கதிர் போல் முகத்தான், சூரியனை போல முகத்தான், முகத்தை உடையவன். தத்ர கோவிந்த மாசின்னம் ஆசீனம் பிரசன்ன ஆதித்ய வர்ச்சசம் என்பதாக சொல்ற. பிரசன்ன ஆதித்ய வர்ச்சசம், சூரியனை போன்ற பிரகாசத்தை உடையவராக இருந்திருக்கவர் அந்த கோவிந்தன். அவன் கதிர் போல் முகம், யாரையும் எம்பெருமானை ஆசிரியித்தவர்களுக்கு எதிரியாக இருப்பவர்கள் விஷயத்தில் சூரியனை போன்ற முகத்தை உடையவனாக இருந்துருக்க. எம்பெருமானை ஆசிரியித்தவர்கள் விஷயத்துல சந்திரனை போல மதியம் போல் முகத்தை உடையவராக இருந்திருக்கார். அனுகூலருக்கு மதியம் போல் முகத்தை உடையவராகவும், பிரதிகூலருக்கு கதிர் போல் சூரியனை போல முகத்தை உடையவராக இருந்திருக்கவர். அனிஷ்ட நிரசத்துவம், இஷ்ட பிராபகத்துவம் என்று ரெண்டு விஷயங்கள்.
நாம விரும்பாததை போக்கடிக்கிறது, அதே மாதிரி விரும்புவதை நாம் அடையும்படியாக பண்ணுவது என்பது ரெண்டு. அந்த விரும்பாததை போக்கடிப்பதற்கு கதிர் போல் முகம், விரும்புவதை அடைவதற்கு மதியம் போல் முகத்தம். அப்படிப்பட்டவனான எம்பெருமான் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே. அந்த கோவர்தனாதிகள்லாம் தூக்கி அதிமானுட சேஷ்டிதம் பண்ண நாராயணன் இருக்கானே, அந்த நாராயணனே என்பதாக ஒரு அர்த்தம். நாராயணனே அப்படின்னு இப்ப இந்த நாராயணனேன்னு ஒரு ஏவகாரம் இருந்துருக்கு. இந்த நாராயணன் சொன்னா பொறுமான நாராயணன் நமக்கு பறை தருவான் அப்படின்னு சொல்லலாமா? அதோடு இல்லை, அது சொல்லாமல் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்பதாக சொல்றார். யாரு? பரதத்துவமாக இருந்திருக்கிற நாராயணனே, வேற யார்? வேற ஒரு தெய்வம் இல்லாமல், அதாவது வேற ஒரு தெய்வத்தை அடைய வேண்டிய அவசியம் இல்லாமல், அவனே நமக்கு எல்லா புருஷார்த்தத்தையும் கொடுக்க வல்லவனாக இருந்திருக்கிற நாராயணனே, மோட்சத்தை அளிக்க வல்லவனாக இருந்திருக்கிற நாராயணனே, மோட்சத்தை கொடுக்கிறவனாக இருந்தாலும் கூட சரீராரோக்கியம் அர்த்தாச்ச போகாஷ்சைவானுஷங்கிகான் ததாதி ஐநாம் பும்சாம் அபவர்க்க பிரதோஹரிகி, மோட்சத்தை கொடுக்கவனாக இருந்திருக்கிற எம்பெருமான் நாம விரும்புகின்ற பதார்த்தங்கள், சரீரத்தினுடைய ஆரோக்கியமோ ஆயுஷோ ஐஸ்வர்யமோ இதெல்லாம் கேட்டமானா கூட இதையும் கொடுப்பவனாக இருந்திருக்கிற அந்த நாராயணனே அவனே என்பதாக சொல்லுகின்றார். திருவேங்கடமலையில பெருமாள் எழுந்தருள் இருக்க அவரிடத்துல இவாள்லாம் என்னென்னமோ பிரார்த்தனை பண்ண, என்ன பிரார்த்தனை பண்ணாலும் நடக்கிறது. எதுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டுருக்கார் அப்படின்னா, நீ ஐகமான பலனை பிரார்த்தனை பண்ணி அது எம்பெருமான இடத்துல கேட்டு அது நடந்துருத்தோம்னாக்கா படிப்படியாக மோட்சம பரியந்தமான பலனை நீ விரும்பும்படியாக பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வரதுக்காக தான் அந்த மாதிரி பண்றாருனா, அப்போ எல்லாவற்றையும் இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்பேற்பட்ட நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னா, நமக்கே அப்படின்னு சொல்லச்சு யார சொல்றது? என்ன அத்தியந்தம் அகிஞ்சனர். நாம என்ன மகர்ஷிகள் மாதிரி கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்ணவாளான்னா, ஒன்றும் கிடையாது. நம்மளிடத்துல ஒரு கைமுதல் இல்லாதவர்களாக இருந்துருக்கா, எம்பெருமானுடைய திருவடியே புகழ் என்று எண்ணத்தோடு இருந்துருக்குவா, எம்பெருமானிடத்திலேயே சரணாகதி பண்ணவர்களாக இருந்துருக்குவா, அப்படிப்பட்ட நமக்கே அந்த நமக்கே பறை தருவான். நாட்டாருக்கு அது ஒரு வியாஜமாக இருக்கலாம், நம்மளை பொறுத்த வரைக்கெல்லாம் பறை பறைன்றது இருக்க ஒரு அனுகிரகம் பண்ணுவோனாக இருக்கின்றான். அப்பேற்பட்ட நாட்டாரை பொறுத்த வரைக்கெல்லாம் மழைன்றது ஒரு வியாஜம், நமக்கு கிருஷ்ண சம்சலேஷமாக இருந்துருக்கிற ஒரு அனுபவத்தை கொடுப்பவனாக இருந்துருக்கான். நமக்கே பறை தருவான் அப்படிப்பட்ட எம்பெருவான். பாரோர் புகழ படிந்தேலோ ரெம்பாவாய், அவனை நாம இன்னைக்கு போய் அவரோட சேரப்போறோம். நாம எதனா திருட்டுத்தனமா போறோமா, மீதி பேரெல்லாம் பார்க்காத போறோமா? அப்படி இல்லை. இத்தனை நாள் வரைக்கும் நம்மளை கிருஷ்ணனோட சேர விட்டாத பண்ணின கோபர்கள் கூட இந்த சிறுமியர்கள்லாம் அத்தியுதமாக பாவை நோன்பு நோக்கின்றார்கள், மிகச்சிறந்ததாக நோன்பு நோக்கின்றார்கள். ஆகையால இவர்கள்லாம் அவர்களுக்கு இவர்களுக்கு உபகாரமாக கிருஷ்ணன் இருந்துருக்கான். இது சிறந்த ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்று எல்லாரையும், கிருஷ்ணனையும் நம்மையும் இத்தனை நாள் சேரவிட்டாதவர்கள் கூட கொண்டாடும்படியாக இருந்துருக்கிற ஒரு நிலையில பாரோ புகழ படிந்தேலோர் என்பாய், இந்த நோன்பிலே சேர்ந்து நாம்களும் எம்பர் நீராட போதுவீர் போதுவினோன்னு சொன்னோம் இல்லையோ, இந்த நோன்புகளை சேர்ந்து நாம்களும் இந்த நோன்பை நோற்போமாக என்பதாக இந்த பாசுரத்தினுடைய பொருள். ஆகையால் இந்த பாசுரத்தினால எல்லாம் அர்த்த பஞ்சகமும் சொல்லப்படுகிறது. நாராயணன் தான் பரதத்துவம்னு சொல்லப்படுகிறது. அவனை அடைவதற்கு அகிஞ்ச நாளாக இருந்துருக்கிற சரணாகதால் தான் நம்மளுடைய சுரூபத்தையும் சொல்கிறது, பிராப்திய சுரூபத்தையும் சொல்லப்படுகிறது.
அவனை அடைவதற்கு வழி பிராப்தி உபாயமாக இருந்திருக்கிற பரசமர்ப்பணமும் சொல்லப்படுகிறது. அதுக்கு பிரதிபந்தகமாக இருந்திருக்கிற செயல்களும் சொல்லப்படுகிறது. இப்படி அர்த்த பஞ்சகத்தை சொல்லுவதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது என்று பெரியோர்கள் பணிப்பர். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயன் தான் நியாயேன மார்க்கேண மகிம் மகிஷாஹ கோ பிராமணேபியா சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.